हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल आरती सोंग किचन इनकी नम्बर पाक पोरुदु कॉलीफ्लावर करी वांग एप्डी सेलान पाकलाम कॉलीफ्लावर करी सेरदुक्कु फर्स्ट नम्मे कॉलीफ्लावर वेग वच्चिक्कलाम अदुक्कु ओर पैनल 4 कप अलवु तण्णी सेर्त्तुट्टु तेवैयान अलवु कॉलीफ्लावर सेर्त्तुकोंग ना इनकी 1 कप अलवु कॉलीफ्लावर सेर्त्तिरुक्केन उंगलुक्कु एव्वलवु कॉलीफ्लावर तेवैयो अव्वलवु सेर्त्तुट्टु वेग वच्चिक्कोंग वेग वैक्कुम्पोदु கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வேக வெச்சுக்கோங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் பாருங்க காலிஃப்ளவர் எல்லாம் நல்லா வெந்திடுச்சு இப்போ இத ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுறலாம் இது நல்லா ஆறினதும் நம்ம மேரினேட் பண்ணிரலாம் அதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவு ரெட் chili பவுடர் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் தேவையான அளவு உப்பு 2 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க நல்லா mix பண்ணியாச்சு இப்போ இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இப்போ நம்ம பொரிக்கத ஸ்டார்ட் பண்ணிரலாம் அதுக்கு ஒரு panல 4 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம காலிஃப்ளவரை சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துறலாம் இது ரெடி ஆகிறதுக்கு கரெக்ட்டா 10 ல இருந்து 15 நிமிஷம் ஆகும் காலிஃப்ளவர் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ இத ஒரு சைடுல வச்சிட்டு நம்ம காலிஃப்ளவர் கறிக்கு தேவையான மசாலா அரைச்சிரலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 2 தக்காளி 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா அரைச்சுக்கோங்க அரைச்சாச்சு இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிரலாம் அதுக்கு ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கோங்க 2 ஏலக்காய் கொஞ்சமா பட்டை 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதங்கி விட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதங்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்த பேஸ்டை சேர்த்துக்கலாம் பேஸ்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் 1 டேபிள்ஸ்பூன் மல்லி தூள் 1/2 டீஸ்பூன் சீரக தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் நல்லா குக்க ஆக விட்டுக்கோங்க நல்லா குக்க ஆனதும்
இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த காலிஃப்ளவரை சேர்த்துட்டு ஒரு 5-6 நிமிஷம் குக்க ஆக விட்டுக்கோங்க. கொத்தமல்லி தலையை தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட காலிஃப்ளவர் கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆர்த்தி ஸோம் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.